வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு 30 சிம்பிள் சென்டென்சஸ் நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு மொழி ஆளுமை அப்படிங்கிறது லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன ஒரு கருத்தை நீங்கள் வந்து சொல்கிறீங்களோ அது வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக எளிமையாக வந்து சென்றடையணும். அதுதான் வந்து ஒரு மொழி ஆளுமை அப்படிங்கிறது. நம்ம இங்கிலீஷ் வந்து சாதாரணமாக பேசும்போது நம்ம இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டு வெக்காபுலரியோ இல்லை ஹைலி அட்வான்ஸ்டு ஃப்ரேசல் வேர்ப்ஸோ நம்ம பயன்படுத்தணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. நமக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ், நமக்கு தெரிஞ்ச வெக்காபுலரியை வச்சு நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து பேசலாம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய 30 சென்டென்சஸுமே கண்டிப்பாக அதில் நான் யூஸ் பண்ணக்கூடிய பெரும்பாலான வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். இன்னும் சொல்ல போனால் நம்ம எல்லாருக்குமே எல்லா வார்த்தைகளுமே தெரியும், ஆனால் நாம் அதை வந்து முறைப்படி வந்து பயன்படுத்துறது கிடையாது. அதை நம்ம கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் தப்பு இல்லாமல் நம்ம எளிமையாக பேச கற்றுக்கிட்டாலே போதும், நம்மளுடைய இங்கிலீஷ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி தமிழ் வந்து நம்ம ரொம்ப அழகாக பேசலாமோ அதே மாதிரியே நம்ம இங்கிலீஷும் கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ரொம்ப அழகாக பேசலாம், சிம்பிள் வேர்ட்ஸை யூஸ் பண்ணியே. இப்போ பாருங்கள், சி அப்படிங்கிற ஒரு வேர்ப் உங்களுக்கு தெரியாதா? டேக், அண்டர்ஸ்டாண்ட், லாஃப், சிட், இதெல்லாம் நமக்கு தெரியாதா? ரொம்ப நம்ம காமனாக யூஸ் பண்ணக்கூடிய நமக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸ் தானே இதெல்லாம். இதே மாதிரி வார்த்தைகள் எல்லாத்தையுமே பயன்படுத்தி நம்ம எப்படி வந்து தப்பு இல்லாமல் அழகாக பேசுகிறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுப்போம். இந்த வீடியோவில் வர சென்டென்சஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களுடைய டெய்லி லைஃப்பில், டே டு டே கம்யூனிகேஷனில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், இன்றைக்கி என்ன பிரேக்ஃபஸ்ட் கேட்போம் இல்லையா வீட்டில், எப்படி கேட்கலாம்? வாட் இஸ் த பிரேக்ஃபஸ்ட் இன்றைக்கின்னா, வாட் இஸ் த பிரேக்ஃபஸ்ட் டுடே, அவ்வளோதான். நான் அவங்கள பார்த்தேன், எப்படி சொல்லலாம், ஐ சா தெம். சி அதோடைய பாஸ்ட் ஃபார்ம் சா, சீன், சி சா சீன் இல்லையா, பார்த்தேன் அவர்களை. ஐ சா தெம், அவ்வளோதான். நான் பார்த்தேன்னா ஐ சா, அவர்களை பார்த்தேன்னா ஐ சா தெம். அவங்க ரெண்டு பேரையுமே அழைச்சிட்டு போ, அவங்க ரெண்டு பேரையுமே கூப்பிட்டுட்டு போ. டேக் போத் ஆஃப் தம், நான் அவளுக்கு ஃபோன் பண்ணேன். ஐ கால்டு ஹர், நான் அவருக்கு ஃபோன் பண்ணேன்னா ஐ கால்டு ஹிம். நான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்படின்னா ஐ கால்டு தம். அவள் ஹாஸ்பிட்டலுக்கு போனான், அவள் மருத்துவமனைக்கு சென்றாள். ஷி வென்ட் டு த ஹாஸ்பிட்டல், அவர் மருத்துவமனைக்கு சென்றார்னா ஹீ வென்ட் டு த ஹாஸ்பிட்டல். அவர்கள் மருத்துவமனைக்கு சென்றார்கள்னா தே வென் டு த ஹாஸ்பிட்டல், அவ்வளோதான். அவள் எங்கே இருக்கிறா, எங்கே அவள், வேர் இஸ் ஷீ. குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தோடனே நம்ம கேட்போம் இல்லையா, இன்றைக்கி ஸ்கூல் எப்படி இருந்ததுன்னு. ஹவ் வாஸ் த டே இன் ஸ்கூல், எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்குது. ஐ ஃபீல் ஸ்லீப்பி, அவகிட்ட ஒரு ஹீரோ பேனாக இருக்குது. ஷி ஹேஸ் அ ஹீரோ பென், என்கிட்ட ஹீரோ பேனாக இல்லை. ஐ டோன்ட் ஹாவ் அ ஹீரோ பென். அந்த புக் எங்கே, வேர் இஸ் த புக். இதெல்லாம் நம்ம வீட்டில் கேட்க மாட்டோமோ, அந்த புக் எங்கே, வேர் இஸ் த புக். என் மொபைல் எங்கே, வேர் இஸ் மை மொபைல். பேனா எங்கே, வேர் இஸ் மை பென். இதே மாதிரி சின்ன சின்ன கேள்விகள் வாக்கியங்கள்லாம் பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அவள் மார்க்கெட்டுக்கு போனான், ஷி வென்ட் டு த மார்க்கெட். நான் நாளைக்கு வரேன், ஐ வில் கம் டுமாரோ. அவள் நாளைக்கு வரா, ஷி வில் கம் டுமாரோ. அவர்கள் நாளைக்கு வராங்க, அவர்கள் நாளை வருவார்கள், தே வில் கம் டுமாரோ. நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்குற, வாட் ஆர் யூ டூயிங் தர், வாட் ஆர் யூ டூயிங் தர். அந்த நேரத்தில் நீ வந்து அங்கே என்ன செஞ்சிட்ருந்த, வாட் வேர் யூ டூயிங் தர் அட் தட் டைம். வாட் ஆர் யூ டூயிங் தர் அப்படின்னா நீ அங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். நீ அந்த நேரத்தில் அங்கே என்ன செய்து கொண்டிருந்தாய் அப்படின்னா பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இல்லையா, வாட் வேர் யூ டூயிங் தர் அட் தட் டைம், அவ்வளோதான். என் கேக்கை யார் சாப்பிட்டான், ஹூ ஏட் மை கேக். நான் அவளை சந்தித்தேன், ஐ மெட் ஹர். நான் அவரை சந்தித்தேன், ஐ மெட் ஹிம். நான் அவர்களை சந்தித்தேன், ஐ மெட் தம். இப்போது இந்த மெட் இந்த வேர்பெல்லாம் நமக்கு தெரியாமையா இருக்கு, எவ்வளோ ஒரு சிம்பிளான வேர்ப்ஸ் பாருங்கள். இது என்ன, இதில் நமக்கு ஒரு ஒரு கஷ்டமான விஷயம்னா இது எல்லாமே நமக்கு தெரிஞ்சது தான்.
பெரும்பாலும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நமக்கு எல்லா வார்த்தைகளையுமே நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் முக்கால்வாசி வார்த்தைகள் ஒரு 80% ஆஃப் த வேர்ட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். அதெல்லாம் 80 கூட இல்லை ஒரு 90% கூட சொல்லலாம். அதெல்லாம் வச்சே நம்ம எளிமையாக தப்பு இல்லாமல் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். இவ்வளோ வார்த்தைகளை தெரிஞ்சு வச்சுட்டு நாம தான் பேசாமல் இருக்கோம். சிரிக்காத, டோன்ட் லாஃப். இங்கே உட்காராத, டோன்ட் சிட் ஹியர். இப்போ பாருங்கள், இந்த லாஃப் சிட்டெல்லாம் நமக்கு தெரியாமையா இருக்குது. என் மொபைலை சார்ஜரில் போடு, என் மொபைலுக்கு சார்ஜ் பண்ணு அப்படி சொல்லுவோம்ல, இந்த வாக்கியத்தை நம்ம யாராவது வந்து ஒரு நாளைக்கு நம்ம பயன்படுத்தாமல் இருப்போமா? இனி வந்து ஒரு கோல் வந்து எடுத்துக்கோங்க. இனி இந்த வேர்டை நான் வந்து இந்த வாக்கியத்தை நான் சொல்லணும், சென்டென்ஸை நான் சொல்லணும்னா நான் இங்கிலீஷில் தான் சொல்லுவேன் அப்படின்னு. புட் மை மொபைல் ஆன் த சார்ஜர், புட் மை மொபைல் ஆன் த சார்ஜர். அதே மாதிரி சொல்லி பழகுங்க. நோட் எடு, டேக் த நோட். உங்களுக்கு நல்லாவே தெரியும், டேக் பக்கத்தில் ஒரு பர்சன் பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா அழைத்து கொண்டு போதல் அப்படின்னு அர்த்தம். டேக் பக்கத்தில் ஒரு திங்ஸ் பற்றி பேசுகிறோன்னா எடு அப்படிங்கிற மீனிங்னு. டேக் ஹிம் டு த ஹாஸ்பிட்டல் அப்படின்னா அவனை மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு போ. டேக் த நோட், டேக் த மொபைல், டேக் த பென். பேனாவை எடு, மொபைலை எடு, நோட்டை எடு அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஷியலில் ஒரு சென்டென்ஸ் ஒன்று பார்த்தோம், டேக் போத் ஆஃப் தம், ரெண்டு பேரையுமே ஆஷிட்டு போ அப்படின்னு. ஸோ அப்போது டேக் பக்கத்தில் ஒரு பர்சன் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அழைத்து கொண்டு போதல்னு அர்த்தம். ஒரு திங்ஸ் பற்றி பேசுகிறாங்க அப்படின்னா எடுன்னு அர்த்தம். நிறைய இடங்களில் நான் ஏன் இதே மாதிரி விஷயங்கள்லாம் திரும்ப திரும்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன் அப்படின்னா, அதை அகெயின் அகெயின் நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு அது ஞாபகத்தில் இருக்கும், நீங்கள் அதை ப்ராப்பராக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற ரீசனுக்காக தான். தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் எல்லா வீடியோஸ்லையுமே நான் அதை வந்து சொல்கிறேன், அதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இதோடைய விலை எவ்வளவு? ஹவு மச் டஸ் இட் காஸ்ட்? உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? உங்களுக்கு புரியுதா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? என்னை கவனி, லிசன் டு மீ. இதை எனக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணு, இதை எனக்கு விளக்கமாக சொல்லு. எக்ஸ்பிளைன் இட் டு மீ, எக்ஸ்பிளைன் இட் டு மீ. அவளுக்கு 5 லாங்குவேஜ் தெரியும், ஷி நோஸ் 5 லாங்குவேஜஸ். நான் அங்கே போகலை, ஐ டிட் நாட் கோ தேர். என்கிட்ட காமி, என்கிட்ட காட்டு, ஷோ இட் டு மீ. வெள்ளை மழை பெஞ்சிட்ருக்கு, இட் இஸ் ரெய்னிங் அவுட் சைட். ஃபைனல் சென்டென்ஸ், இப்போ போகாத, டோன்ட் கோ நவ். தட்ஸ் இட், அவ்வளோதான். இப்போ இந்த 30 சென்டென்சஸ்மே ரொம்ப சிம்பிளான சென்டென்சஸ், ரொம்ப நமக்கு காமனாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச வேர்ப்ஸ் தான். இதை நம்ம ப்ராப்பராக கிராமரோடு நம்ம பேசுகிறோம். இதில் வர சென்டென்சஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா எத்தனை சென்டென்ஸ் தெரிஞ்சிருந்தது அப்படின்னு எனக்கு நீங்கள் காமெண்ட்டில் சொல்லுங்கள். இது எல்லாத்தையுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் டெய்லி லைஃப்பில். இது ஒரு சேலஞ்சாகவே எடுத்துக்கோங்க. இதே மாதிரிலாம் நீங்கள் சிம்பிள் சென்டென்சஸ்லாம் பேசுனீங்க அப்படின்னா உங்களால் ரொம்ப அழகாக ஃப்ளூவண்ட்டாக கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எளிமையாக சூப்பராக இங்கிலீஷ் பேச முடியும். தமிழ் நம்ம எப்படி அழகாக பேசுகிறோமோ அதே மாதிரியே இங்கிலீஷும் பேசலாம். தென் ஒன் மோர் திங், நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து ஒரு சஜஷன் மாதிரி கேட்டிருந்தேன், உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், வாட் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் டூ யூ நீட் ஃப்ரம் மீ அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதாவது வெக்காபுலரி வேணுமா, இல்லை ஸ்டோரி டெல்லிங் வேணுமா, நியூஸ் பேப்பர் ரீடிங், கான்வர்சேஷன், இப்போ நம்ம பார்க்குற ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு சென்டென்சஸ், தென் ஆப்ஜெக்ட் ஸ்பீக்கிங். அதே மாதிரி நம்ம நிறைய நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கோம். அதே மாதிரி கேட்டிருந்தேன். ஒரு சில பேர் வந்து என்னை பர்சனலாகவும் காண்டாக்ட் பண்ணி எனக்கு மொபைல்லையுமே எனக்கு மெயில் மூலியமாகவும் எனக்கு காண்டாக்ட் பண்ணி எனக்கு ரிப்ளை பண்ணியிருந்தீங்க, வி நீட் மிக்சர் டைப் ஆஃப் வீடியோஸ் மேம் அப்படின்னு. காமன்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் வந்து மிக்சர்டாக எல்லாமே பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருந்தீங்க. நம்ம கண்டிப்பாக பண்ணலாம், எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணுவோம், எல்லாத்தையுமே நீங்கள் பயன்படுத்திக்கவும் செய்யுங்க. ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு யூ. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் வீடியோ. ஃபார் கெட்டிங் ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன் ப்ரெஸ் பெல் பட்டன்.